நம்ம இன்னைக்கு குயிக் அண்ட் ஈஸியாக பண்ணக்கூடிய ரொம்ப டேஸ்டியான சிக்கன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி வந்து பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக பண்ண முடியும். ஏன்னா இதுக்கு தேவையான பொருட்கள் ரொம்ப ரொம்ப கம்மி, மெத்தடும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்குன்னு தனியாக மசாலா அரைச்சி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. வீட்டில் இருக்க குறைவான பொருட்கள் வச்சு சட்டினை ரெடி பண்ணிடலாம். ஆனால் டேஸ்ட்டுக்கு பஞ்சமே இருக்காது. சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கூடமே பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்றதுக்கு ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 3 ஏலக்காய், 1 பட்டை, 1 கல்பாசிப்பூ, அதுக்கப்புறமா 2-3 கிராம்பு, 1 டீஸ்பூன் சோம்பு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தாளிதம் நல்லா பொரியட்டும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுத்து இது கூட 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக வெட்டிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் முழுமையாக வதங்குறது வரைக்கும் வெயிட் பண்ணணும். இடையிடையில் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயத்தோட கலர் வந்து முழுமையாக சேஞ்ச் ஆகணும். அடுத்து இது கூட 1 கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்க்கறதுனால வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. கப் அளவில் சொல்லணும்னா 1/2 கப் அளவுக்கு சேர்த்தா போதும். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. அடுத்து இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் சேர்த்துக்கோங்க. நான் 3/4 கிலோ அளவு சிக்கன் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப பெரிய பீசஸாக கட் பண்ணிடக்கூடாது. ஓரளவுக்கு மீடியம் சைஸ் பீசஸாக இருந்தால் தான் சிக்கன் சீக்கிரமாக வேகும். அதே மாதிரி சாப்பிட்றக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் வச்சு 1-10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி பிரிஞ்சு வரும். இப்போ 10 நிமிஷம் ஆகியிருக்கு. எந்த அளவுக்கு தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். கொஞ்சம் கூட நம்ம தண்ணி சேர்க்கல, ஆனால் நிறைய தண்ணி விட்டு வந்திருக்கு. இப்போ சிக்கன் ஓரளவுக்கு நல்லாவே வெந்திருக்கும். அடுத்து நம்ம மசாலா சேர்த்துட்டு வேக வைக்கும்போது கரெக்டாக வரும். இப்போ 1 டைம் நல்லா கலந்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வீட்லேயும் அரைச்ச மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுறேன். வீட்லேயும் எப்படி மிளகாத்தூள் மல்லித்தூள் அரைக்கணும்னு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அதை செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இது கூடவே 3 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இதுவும் வீட்லேயே அரைச்சது. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. 1-2 நிமிஷத்துக்கு நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டால் போதும். கலந்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். நான் இன்றைக்கி திக்கான கிரேவி பக்குவத்துக்கு தான் பண்ண போகிறேன். அதனால் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் தண்ணியை குழம்பு மாதிரி பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துட்டு கலந்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டதுன்னா செக் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறமா மூடி போட்டு மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்துருந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ பார்க்குறக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வைக்கும்போது நல்லா கெட்டித்தன்மை வந்துடும். ஃபைனலாக இது கூட 1 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணின கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடுங்க. இந்த அளவு கன்சிஸ்டன்சி இருக்கும்போதே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது நல்ல ஒரு ஃப்ளேவரோடு இருக்கும். அப்படியே வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிட்டு 5-10 நிமிஷத்துக்கு விட்டுருங்க. குழம்பு நல்லா செட் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பெர்ஃபெக்டான சிக்கன் குழம்பு சூப்பராக தயாராகிருக்கு. 1 கறி மட்டை எடுத்து 1 சின்ன ஸ்பூனில் வந்து வெட்டி பாருங்கள். நல்லா சாஃப்டாக உள்ள இறங்குது. இப்போது கறி நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். கறி நல்லா வெந்தக்கப்புறமா தான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். ஓகே, நான் சொல்லியிருக்க இதே மெத்தடில் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே கடைகளில் சாப்பிட்ற சிக்கன் குழம்பு மாதிரி ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். வீட்டில் இருக்க எல்லோரும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ சிக்கன் எடுத்தாலுமே இதே மெத்தடில் செய்ய சொல்லி கேட்பாங்க. ஈவன் எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே இந்த சிக்கன் குழம்போட ஃபேன்ஸ் தான். அந்தளவுக்கு இதோட ருசி வந்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய் பாய்.